தம்பி, என்ன படிச்சிருக்கீங்க தம்பி? நான் பிஏ அரசியல் அறிவியல் படிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறது இல்லையா? இல்லை, வேலைக்கெல்லாம் போகிறதுல படிச்சதுல இருந்து நான் விவசாயம் தான் பார்த்துக்கிறேன். வேலைக்கு போனால் எங்கே சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. அவங்க சுத்துக்கு பண்ணுறாங்க கம்பெனியில், ஒரு கம்பெனியில். அதனால் நான் அப்பா விவசாயம் பண்ணுறாரு, நான் அப்பா கூட விவசாயம் பண்ணலான்னு வந்துட்டேன். இதெல்லாம் தம்பி விவசாயத்தில் பெரிய லாபம் உங்களுக்கு? பெரிய லாபம்ன்றதை விட விவசாயத்துலாம் தம்பி லாபம் உங்களுக்கு? இது அதிக லாபம் இருந்தாலும், லாபம் இல்லா காட்டியும் சிறிய அளவு லாபம் இருந்தாலும் இது எங்களுக்கு சந்தோஷமானதாக இருக்குது. அதுங்களுக்கு நாங்கள் பயிரிட்டு சோறிடுறோம், அதுவே எங்களுக்கு பெரிய விஷயமாக நினைக்கிறேன். நாங்கள் அதுக்கு லாபம் வரலாம் கூட பரவாயில்ல. எங்களுக்கு விவசாயத்தை காக்கிறோம். எங்களுக்கு விவசாயம் தான், எங்கள் தாத்தா விவசாயம் பண்ணார், எங்கள் அப்பா விவசாயம் பண்ணுறாரு, நான் பண்ணுவேன். இப்போ என் தம்பியும் பண்ணிகிட்ருக்கான், அவனையும் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். அவன் படிச்சுட்ருக்கான், அவங்களையும் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் தம்பிங்க தான் ரெண்டு பேருமே விவசாயத்தை. நாங்கள் இப்போ டெய்லியும் கையில் வந்து காலையில் தண்ணி பாய்ச்சிட்டு அவன் ஸ்கூல் கிளம்பி போயிடுவோம். நாங்கள் விவசாயத்துலேயே ஃபுல்லாக. நீ எதுவும் படிச்சுட்டு வேலையெல்லாம் போலியா தம்பி? அதான் சார், நாங்கள் படிச்சிருக்கோம், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன். ஆனால் நான் வேலைக்கெலாம் போகல, விவசாயம் தான். அப்பா கூட விவசாயம் பண்ணலான்னு வந்துட்டோம். ஏன்னா ஒரு கம்பெனியில் எங்களை மதிக்க மாட்டாங்க, சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. சொல்ல போனால் நாலேஜ் அளவுக்கு படிச்சிருக்கோம், அந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏதோ அதட்ட நாய் அதட்டுற மாதிரி அப்படியே ஒரு மறைச்சிட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பிடிக்கல. அதனால் எங்கள் அப்பா கூட நாங்கள் விவசாயமே பண்ணலான்னு வந்துட்டோம். இந்த சமூகத்துக்கு என்ன தம்பி சொல்லலான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சமூகத்துக்கு என்ன சொல்லலாம்னு நினைக்கிறேன்னா, விவசாயத்தை அழிக்காதீங்க. விவசாயம் வளர்ந்தால் தான் நம்மளால் சோறே சாப்பிட முடியும். அதனால் விவசாயத்தை அதிகம் எல்லாம் எல்லா நிலத்தையும் இது மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், எல்லாமே எடுத்து அதை வேஸ்ட்டு பண்ணுறாங்க. லேண்டு போட்டு விற்றுறாங்க. அதெல்லாம் பண்ணாமல் விவசாயம் பண்ணி நாலு பேருக்கு சோறு போட்டு விவசாயத்தை காக்கணும்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தை சொல்ல விரும்புகிறேன். நன்றி தம்பி.